மை சேனல் ரொம்ப நாளா வந்து ஷேடோவை குளிப்பாட்டவே இல்லை. ஆக்சுவலி அவனுக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த 6 மந்த்ஸில் ஒரு 2 வாட்டி நான் இவனை குளிக்க வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட சலூனுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு இருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா லாக்டவுன் ஹேப்பன் அண்ட் ஆல்சோ இவனுக்கு வேக்சினேஷன் போடாமல் சலூன்ஸில் வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவனுக்கு வேக்சினேஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் லாக்டவுனில் ஊரில் மாட்டிக்கிட்டோம். அண்ட் இப்போ தான் கரெக்டான டைம் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து அவனோட சலூனுக்கு கால் பண்ணேன், தே ஆர் ஓப்பன் டுடே. ஸோ அதனால் இன்னைக்கு சார் குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். ஸோ அவனோட ஃபர்ஸ்ட் ஷவர் அண்ட் ஹேர் கட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மெமரியாக நான் சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு வ்ளாகாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நிறைய பேர் கூட இந்த மாதிரி பெட்ஸ் மெயின்டெனன்ஸ் பற்றி எஸ்பெஷலி பர்ஷியன் கேட்ஸ் வாங்கிட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரில, அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவங்களை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்து நான் இந்த வ்ளாக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலி வந்து ஷேடோக்கு காரில் செட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் அவன் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அவன் வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடுவான். இந்த சீட் வந்து அவனுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹில் பி வெரி கம்ஃபர்டபுள். அண்ட் இவனை பொறுத்த வரைக்கும் இவனை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப். அவனே அவனை க்ளீன் பண்ணிப்பான் மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் ஆல்சோ அவன் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் அதிகமாக எனக்கு தொல்லை கொடுத்ததே கிடையாது. என்னோட ஸ்வீட் குழந்தைவன். ஸோ இவனை வந்து இவ்வளோண்டு நான் பார்த்தேன். இப்போ வந்து 6 மந்த்ஸில் ஹீஸ் க்ரோன் ஸோ மச். அண்ட் கண்ணு வைக்கக்கூடாது நானே. என் செல்லத்தை வந்து இன்றைக்கி குளிப்பாட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான் சார். இங்கே செட்டில் ஆகிட்டார் இல்லையா, இனி இப்படியே தான் இருப்பார். போகிற வரைக்கும் நல்லா தூங்குவான். ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஏசி வந்து நேராக அவருக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி நான் வச்சுட்டேன் அப்படின்னா ஹாப்பியாக ஹில் பி ஸ்லீப்பிங் போகிற வரைக்கும். ஸோ அங்கே ஒன்று ஸ்டார்ட். நான் போனதுக்கப்புறமா எப்படி அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு ஒன் பை ஒன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி நான் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டேன். பயங்கர டிராஃபிக். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்களா, என் குழந்தை தூங்கிடுச்சு. ஷேடோ ஷேடோ ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என் ஷேடோவை கூட்டிகிட்டு போகிறேன் குளிக்கிறதுக்காக. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஹிஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து எனக்கு ஒரு மெமரியாக இருக்கிறவங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன் அண்ட் சி how he reacts, how he feels, and avan evlo enjoy pandran appdinu paakalam. All right, I first want to start with this spa. So in the spa vandu Annanagar la irukkuriya Pretty Paws abindra spa. So inga da vandu usually Shabu used to take me. So adnala I thought like they do the best abindra na kelvi patta. Adnala I brought my shadow here. அண்ட் அவன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணான். இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஷிட்ஸுவை குளிப்பாட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டேபிளில், டே டோல் மீ. அண்ட் ஒரு விஷயம் ஷேடோ பார்த்து அங்கே இருந்தவங்கெல்லாம் சர்ப்ரைஸ் ஆனது என்ன அப்படின்னா, அவன் வந்து வென்எவர் ஐ கால் எம் ஷேடோ அப்படின்னு நான் கூப்பிடும் போது ஹீ ரெஸ்பான்ஸ் மீ. லைக் நான் கூப்பிட்டப்போ திரும்பி பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது எனக்கே வந்து சில சமயம் ஹவு டஸ் அ கேட் லைக் திஸ் ரியாக்ட்ஸ் டு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே இருந்த ஒருத்தங்க கேட்டாங்க. ஸோ த ஓனர் ஆஃப் த பிரிட்டி பாஸ் அண்ட் நவ் தே ஆர் ட்ரிம்மிங் ஹிஸ் நெயில்ஸ். ஆக்சுவலாக அவனோட நெயில்ஸ் தான் வந்து அவனோட ஒரு பெரிய அவனை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வென்எவர் ஹீ கெட்ஸ் கேர்ட் ஆஃப் சம்திங் உடனே அவனோட அந்த கிளாஸ் தான் விரியும் அவனுக்கு. ஸோ தட் இஸ் வாட் அவனோட ஒரு கவசமாக அவன் நினைக்கிறது வந்து அவனோட நெயில்ஸ் தான். ஸோ அதை தான் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வென் ஹீ ட்ரைஸ் டு கேட்ச் மீ ஆர் சம்படி, யாராவது அவனை தூக்கி இருக்கும்போது எதுக்காவது பயந்துட்டான் அப்படின்னா டக்குனு நெகத்தை விரிச்சிடுவான். ஸோ நம்மளை புரண்டி நிறையா காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் அவனோட ஹேர் வந்து க்ரூம் பண்ணுறாங்க. ஸோ வாட் எவர் ஸ்டெல்லிங் இஸ் அவன் வந்து யார் கூப்பிட்டாலுமே வந்து அந்த நேம்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான். தெர் ஆர் வெரி ஃபியூ கேட்ஸ் தட் டூ திஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அண்ட் அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் ஸோ கிளாட் தட் ஷேடோ டஸ் தட் பிகாஸ் அவன் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது இருந்தே என் கூட இருக்கான். விச் இஸ் லைக் ஐ டோன்ட் ஈவன் ரிமெம்பர். ஐ திங்க் ஹீ வாஸ் ஒன்லி 27-28 டேஸ் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் என்கிட்ட வரும்போது. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கும் போது இருந்து ஹீஸ் வித் மீ. ஸோ அதனால் அவனுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வரும். அண்ட் ஐ யூஸ் டு டாக் டு ஹிம் அ லாட். ஸோ அவனோட இயர்ஸ் க்ளீன் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணிட்டு நவ் தட் தே ஆர் டேக்கிங் ஹிம் டு ஷவர். ஸோ இந்த இடத்த பார்த்த உடனே அவன் வந்து ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் டூ வியர்ட் ஃபார் ஹிம். அண்ட் கேட்ச் பொறுத்த வரைக்கும் தே ஹேட் வாட்டர். அவங்கள அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து அந்த சர்வீஸ் பண்ணுற பையனும் என்கிட்ட சொன்னார்.
ஸோ அவங்கள வந்து அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்க. தே டோன்ட் ப்ரிஃபர் வாஷிங் தெம், அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. அது எவ்வளோ பிடிக்காது அப்படிங்கிறத வந்து நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் ஷேடோ வந்து அவ்வளோ கூலாக இருக்கக்கூடிய ஒரு கேட். ஹீல் நாட் ஈவன், நான் அவனை மிரட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த நகம் இருப்பான், அந்த ஒரு ஹேபிட் கூட அவனுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரையும் ஹர்ட் பண்ணுவான், மீன்ஸ் அவங்களுக்கு காயம் ஆகும் அப்படின்றனால. ஐ யூஸ் டு ஸ்டாப் ஹம் ஃப்ரம் டூயிங் தட். பட் அன்னைக்கு வந்து அவனை நான் ஒரு வேற ஒரு முகத்தை அன்னைக்கு நான் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வாஷ் பண்ணி ஷாம்பு போடுற வரைக்கும் வெனவா ஹி லுக்ஸ் இன் டு த கேமரா ரைட், நான் அங்கேருந்து நான் அவனை கூப்பிட்டு இருக்கேன், ஷேடோ அம்மா இங்கே இருக்கேன், அம்மா இங்கே இருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்க அதை பண்ண ஆரம்பித்த உடனே அவன் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். ரைட் ஃப்ரம் திஸ் மசாஜிங் பார்ட் ஹி வாஸ் லிட்டில் பிட் ஓகே, பட் அது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் ஆக ஆக இல்லை அவன் ஐயோ நம்மளை ஏதோ பண்ணுறாங்க இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீஸ் ட்ரைங் டு கிளைம்ப் அப் அண்ட் கம் அவுட். அண்ட் எஸ்பெஷலி வந்து அவனை கத்தியே நான் கேட்டதில்லை. நவ் யூ லிசன் டு ஹிஸ் வாய்ஸ் ஹியர் பிகாஸ் அந்த மியாவும் அந்த கேட்ஸ் கத்துற சவுண்ட் வந்து நான் கேட்டது, ஐ மீன் இவன் கிட்ட நான் அதிகமாக கேட்டதில்லை. இவன் ரொம்ப ரேராக தான் அந்த சவுண்ட் பண்ணுவான். அந்த சவுண்ட் அப்படி மேர் திஸ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லிசன் டு தட் வாய்ஸ் நவ். ஸோ யா, திஸ் இஸ் மை ஷேடோ டேக்கிங் ஹிஸ் ஷவர். அப்படி கத்தி இன்னைக்கு தான் நான் கேட்க. அப்ப இவங்களை வாஷ் பண்ண கூடாதா? செல்ஃப் க்ளீன் பண்ணிப்பாங்க அவங்களே. 3 மந்த் ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவாங்க. இல்ல அப்ப அந்த 3 மந்த் ஒன்ஸ் வாஷ் பண்ணலாம் தானே? ஆ வெரி குட். நான் பிடிக்காது. ஓகே. இது வரைக்கும் ஒரு மாதிரி அவ்வா முடிஞ்சது, நம்ம பையன் தப்பிச்சுட்டா அப்படின்னு நினைச்சோம். அவன் குடிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்த்தான். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அவனை டவல்லாம் எடுத்து அப்படியே பிடிச்சோடனே ஹி வாஸ் ஓகே லிட்டில் பிட் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் வந்து மெயின் க்ரூமிங் செஷன் நடந்தது. ஸோ அந்த க்ரூமிங் இதுவரைக்கும் பண்ணது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் க்ளீனிங் தான் பண்ணியிருக்காங்க. ஹி டோட்லி ஒரு மாதிரி அவன் கிளென்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே போகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து அவனை ஃபுல்லாக அந்த டவல் ட்ரை பண்ணிவிட்டு தே யூஸ் த ட்ரையர் டு யூனோ லைக் அவனோட ஹேர் ஃபுல்லாக ரொம்ப வெட்டாக இருந்தது இல்லையா, அதை வந்து க்ரூம் பண்ணுறதுக்காக ட்ரையர் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அவன் ரைட் ஃப்ரம் ஹிஸ் பர்த் அவனுக்கு ஹேர் கட் பண்ணதில்லை. ஸோ அவனோட ஹேர் எப்படி இருந்தது அப்படின்னா, அவன் அம்மா பண்ண தவறா இல்லை அவன் பிறந்த பிறந்தே ஒரு மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஷாக் அடித்தா ஒரு மாதிரி முடியெல்லாம் அப்படியே ஸ்பைக்ஸ் வச்ச மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு லேயர் ஆஃப் ஹேர் மட்டும் அங்கங்கே இட் வில் பி லைக் ஒரு மாதிரி மெஸ்ஸியாக அவனுக்கு வந்து ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹேரை க்ரூம் பண்ணும் எஸ்பெஷலின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவனை ஸ்பாக்கே குளிப்பினேன், எல்ஸ் நானே அவனை குளிப்பாட்டியிருப்பேன். ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து லாஸ்ட் மந்த். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோ வந்து இட் இஸ் இட் ஜஸ்ட் ஹேப்பன் லாஸ்ட் மந்த். ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு. பட் தி திங் இஸ் இதுக்கப்புறம் நானும் என் அம்மாவும் ஒரு வாட்டி அவனை குளிப்பாட்டினோம். அப்போ அவன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல, ஹி வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் வித் அஸ். எதுக்காக குளிப்பாட்டினோம் அப்படின்னா, சடனாக அவன் மேலே வந்து மைட்ஸ் வந்துடுச்சு. ஸோ அவன் பிறந்தப்போ என்கிட்ட வந்தான்னு சொன்னாங்கல்ல, அப்போது இருந்த மைட்ஸ் வந்து அதே மாதிரி மைட்ஸ் வந்து அகெயின் இவன் மேலே இருந்தது. அப்போ வந்து அவன் மேலே ஃபுல்லாக நிறைய மைட்ஸ் இருந்தது. அந்த பெட் ஸ்டோரில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய கேட்ஸோடு இருந்தனால அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்டே இருந்திருக்கலாம், அதனால் அவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீ கேவ் சம் ரீசன்ஸ். பட் ஐ வாஸ் நாட் ஓகே வித் தட். பட் ஸ்டில் நான் வந்து ஹீஸ் மை கேட், ஐ லவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 days அந்த மைட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக செத்துரும். செத்ததுக்கப்புறமா நான் அவனை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாஷ் பண்ணுறேன். பிகாஸ் அந்த பவுடர் அப்படியே விட்டால் ஸ்கின்ல எதுனா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அந்த ரீசன்னால் அம்மாவும் நானும் சேர்ந்து அவனை குளிப்பாட்டிடும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சமத்தா அவன் இருந்தான் அப்படின்னு அந்த டவலுக்குள்ளே. ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் சேஃப் இன்சைட் த டவல். ஒன்ஸ் அந்த ட்ரையர் ஆன் ஆகி அவனை வந்து அவங்க அந்த ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ தட் அந்த ப்ரஷ் பண்ணும்போது அந்த காற்று படப்பட அந்த ஹேர் சீக்கிரமாக காஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இவன் வந்து ஒரு சாஃப்ட் டாய் மாதிரியே இருப்பான். ஸோ இவனை வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுத்து நம்ம கையில் வச்சுட்டோம் அப்படின்னாலே
அப்படியே நமக்கு ஒரு மாதிரி சூதிங்காக ஒரு ஃபீலிங் கொடுப்பாரு சார். என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட் டாய் மாதிரியே இருப்பாங்க. அதனாலேயே எனக்கு ஷேடோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து அந்த ட்ரையர் வச்சு அவங்க இப்படி ப்ரஷ் பண்ணும்போது அவனோட ஹேர் வந்து ஃபுல்லாக அப்படியே காஞ்சிட்டே இருந்தது. இந்த ஸ்டேஜில் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அது மேலே ஒரு மைட்ஸ் மாதிரி இருக்கே அது என்ன அப்படின்னு. இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கூட அது அக்ரிவேட் ஆச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதுக்கப்புறமா தான் அவனுக்கு அகெயின் அந்த மைட்ஸ் இருந்ததை நான் ஃபீல் பண்ணேன். அவங்க அன்றைக்கி உள்ளேருந்து அதெல்லாம் குடஞ்சி வெளியில் விட்டாங்களா என்னன்னு தெரியல, பட் தட் ஹேப்பன்ட் அண்ட் நவ் ஹீ இஸ் டோட்டலி ரெக்கவர்ட். ஸோ அந்த மைட்ஸ் எல்லாமே போயிடுச்சு நல்லபடியாக. ஹீ இஸ் ஈவன் மோர் பெட்டர் தென் திஸ் ரைட் நவ். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் சீக்கிரமாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஹீஸ் டர்ன் 7 months அண்ட் டைம் ஃப்ளைஸ், என்னால் நம்பவே முடியல. என்னோடய ஷேடோ 7 months ஓல்ட் நவ் அப்படின்றது. ஸோ அவனை உட்கார வச்சு ஒரு வழியாக அந்த க்ரூமிங்லாம் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடித்த ஹேர் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால அந்த ஹேரெல்லாம் கட் பண்ணி ஒரு மாதிரி க்ரூம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. சீ த வே ஹி லுக்ஸ் அட் த கேமரா, அவன் ரொம்ப ரொம்ப க்யூட்டான சில விஷயங்கள்லாம் பண்ணுவான். அண்ட் த வே ஹி லுக்ஸ் அட் மீ இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஐ லவ் ஹிம் ஸோ மச். பொதுவாக நல்லா தான் பார்ப்பான், ஆனால் இப்போ என்ன ஒரு கொலவெறியோடு பார்க்குறான், செம கிராண்டில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே இல்லையே, ஏன் இப்படி பண்ணா இவன் நம்மளை அப்படின்னு அவனோட மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு வெளியில் கேட்டுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பை த வே ஹி லுக்ஸ் அட் மீ. அதுதான் வந்து ஷேடோக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவேஸ் திஸ் வாஸ் அ வே டோட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அவனை விட நான் தான் நிறைய இடத்துல வந்து ரொம்ப யூனோ லைக் ஐயோ குழந்தைய கஷ்டப்படுத்துகிறோமோ அந்த மாதிரியெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் திஸ் இஸ் ஆக்சுவலி அ குட் டெசிஷன். ஸோ அவனுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனிவேஸ் இட் வாஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் டே ஃபார் போத் ஆஃப் அஸ். அண்ட் அவன் வந்து க்ளீன் ஆனால் அதுதான் வந்து எனக்கு மெயினான ஒரு விஷயம். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி திஸ் ஹேப்பன்ட். அண்ட் யா, ஐ ஹோப் நீங்களும் வந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வாட்ச் த எண்ட். இப்போ வந்து அவனை ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டாங்க, அந்த வால் கூட இந்த அருந்த வாழ்க்கையெல்லாம் காஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவனோட காது க்ளீன் பண்ணாங்க. ஏன்னா முன்னாடியே ஒரு வாட்டி க்ளீன் பண்ணாங்க, பட் ஸ்டில் அது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மேலாப்பில் மருந்து போட்டு அவனை மேலால் க்ளென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. பட் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட காதில் நிறையா அழுக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி கேட்ஸ்க்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கும் போதே லைக் யூஸ்வலி வந்து நான் அவனை க்ளீன் பண்ணுவேன், பிகாஸ் அந்த காதுக்குள்ளே அழுக்கு சேர்ந்துட்டே போச்சு அப்படின்னா தட் மைட் காஸ் சம் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி இனிஷியலி ஐ ஹவ் ஹர்ட். லைக் இவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த முன்னாடி பர்ஷியன் கேட்ஸ் வளர்த்துறவங்க கிட்டே கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மருந்து வந்து என்ன பண்ணணும்னா தட்ஸ் அ சொல்யூஷன் பேசிக்லி. அது வந்து அந்த அழுக்கு எல்லாத்தையுமே லூசன் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் வச்சு சாஃப்டாக தான் அவங்க எடுக்கிறாங்க. அது அவனை எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணல, பட் ஸ்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்றனால ஹீ யூஸ் டு ரியாக்ட் லைக் திஸ். அதனால தான் வந்து அந்த ஓடுறது அதெல்லாம் நான் கை வச்சோன்னா ஹில் பி காம், ஓகே அம்மா இங்கே இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். நான் அவனை எப்பவுமே அம்மா கிட்ட வா அப்படி சொல்லி சொல்லி கூப்பிடுறேன். ஸோ அதனால தான் நான் அம்மான்னு சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஹிஸ் மதர், லைக் ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம். அண்ட் அவனை வந்து ஒரு குழந்தை மாதிரி நான் பார்த்துப்பேன். அண்ட் ஹீ கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் லவ் பேக். ஸோ அதனால் அந்த ஒரு அஃபெக்ஷன் ஐ ஆல்வேஸ் ஹவ் சீன் தட் வித் டாக்ஸ். எங்கள் வீட்டில் நிறையா டாக்ஸ் வளர்த்துருக்கோம் இது வரைக்கும். ஸோ டாக்ஸ் கிட்டேருந்து அந்த ஒரு லவ் நம்ம அஃபெக்ஷன் அதெல்லாம் நம்ம வந்து விசிபிளாக பார்க்க முடியும், அவங்க கண்ணிலே தெரியும். ஆனால் கேட்ஸ் கிட்டே அது இருக்காது அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஷேடோ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவன் என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்கள் என்னோடய லைஃப்பில் மாறி இருக்கு. அண்ட் ஹி ஹவ் ஹெல்ப் மீ டு கம் அவுட் ஆஃப் ஸ்டேஜ் வேர் ஐ வாஸ் இன் அ வேர்ஜ் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்தது இவன் தான். ஸோ அதனாலயே வந்து இவன் ஒரு தெய்வ குழந்தை தான் எனக்கு உண்மையே, உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதனால் எல்லாமே அவனை வந்து கம்ப்ளீட்லி இந்த ஒரு நாளில் க்ரூம் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி கேட்ஸ் வளர்த்துறீங்க அப்படின்னா திஸ் வில் பி ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. காது ஒரு வழியாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அவனோட ஹேர் கட் தான்.
ஸோ ஹேர் கட்டுக்கு வந்தோடனே அந்த கோம்ப் அண்ட் சிசர் இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே சார் அப்படியே ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவனை விட எனக்கு பயம் ரொம்ப இருந்தது. ஏன்னா அந்த காது உள்ள இருந்த அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் அவங்க கட் பண்ணும்போது எங்கே தெரியாமல் காதில் பட்டுருமோ, ஏன்னா இவன் வேற ஆடிக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால இவனை கண்ட்ரோல் பண்ணவும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவனை வந்து நான் அப்படியே அவனோட போக்கிலேயே விட்டால் அவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாமலே இருந்தேன். ஸோ அந்த காது உள்ள இருக்க ஹேர் கட் பண்ணும்போது அவனை விட நான் ரொம்ப பயந்தேன், ஏன்னா ஏதாவது ஆயிடுமோ குழந்தைக்கு அப்படின்னு. என்னோட ரியாக்ஷன் யாரோனா ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும் இந்த இடத்துல. ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால எனக்கு ஓகே ஃபைன், அவன் வந்து இப்போ ஓகே அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால நான் கொஞ்சம் நார்மலாக இருக்கேன். எனிவே, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் மட்டும் அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹேர் மட்டும் கட் பண்ணுறோம். ஆக்சுவலி எலக்ட்ரிக் ஷாக்லாம் அடிக்கல, இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு ஹேர் கட் பண்ணல. ஸோ பிறந்தப்போ அந்த மாதிரி டிஸ்டார்ட்டடாக வளர்ந்துருக்கு அவனோட ஹேரு. ஸோ அதை நான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒரு ஷேப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக க்ரூம் பண்ணுறேன். எனக்கு அவன்ட்டு பிடிச்சதே அவனோட பம் தான். வென் ஹி லைஸ் டவுன் ஹி லுக்ஸ் வெரி க்யூட், அப்படியே ஒரு குட்டி பால் மாதிரி இருப்பான், ஃபர் பால் மாதிரி இருப்பான் அவனோட பம் பார்க்கும்போது, செம க்யூட்டாக இருப்பான். ஸோ அதுதான் வந்து ஷேடோவோட பெஸ்ட் பார்ட் அப்படின்னா எனக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சது அவனோட பம் தான். வெரி வெரி க்யூட் கேட் ஹீஸ். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் கட் பண்ணோன்னே சார் ரொம்ப க்யூட் ஆகிட்டார். லுக் அட் ஹிம், த வே ஹி லுக்ஸ் அட் மீ, ஓ மை காட், ஹீஸ் த பெஸ்ட். அண்ட் ஃபைனலி வந்து அந்த எக்ஸஸ் ஹேர்லாம் போனதுக்கப்புறமா உண்மையிலே அப்படியே ஒரு ஃபர் பால் மாதிரி இருந்தது க்யூட்டாக. ஸோ திஸ் இஸ் த ஹேர் கட் ப்ரொசீஜர் தட் தே டிட். ஸோ இதுக்கப்புறம் நான் அவனை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண கண்டிப்பாக கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்பா ஃபார் ஷேடோ. ஒரு வழியா அவனுக்கு க்ரூமிங் முடிச்சாச்சு, எனக்கு கூட இவ்வளோ செலவாகாதுன்னு நினைக்கிறேன். லுக் அட் ஹிம். ஸோ ஆல் செட், நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் தூங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டான். ஸோ ஹீஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலாக வந்து கேட்ஸ்க்கு அவங்கள க்ளீன் பண்ணால் பிடிக்காதான், லைக் தண்ணி பட்டால் பிடிக்காது, இந்த மாதிரி அவங்கள தொந்தரவு பண்ணால் பிடிக்காது, அவங்கள அவங்களே க்ளீன் பண்ணிப்பாங்களாம். பட் சின்ஸ் தே ஆர் பர்ஷியன் கேட்ஸ், நம்ம வந்து அவங்கள என்னதான் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாலும் அவங்க அழுக்காகிறாங்க. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ரீசன்னால் நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஐம் ஸோ சாரி ஷேடோ, என்னை பார்த்து முறைச்சிட்டே இருந்தால் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நவ் இஸ் ஆல் க்ளீன் அண்ட் ரெடி டு ஸ்லீப். ஆக்சுவலி நான் மாஸ்க் போட்டுட்டு போனேனா இல்லையா அப்படின்ற டவுட்டு கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ நான் மாஸ்க் போட்டு தான் போனேன். அண்ட் ஃபைனலி ஆஃப்டர் 6 long months, அவன் பிறந்ததுலேருந்து 6 months கழிச்சு இன்னைக்கு தான் குளிச்சிருக்கான். ஸோ ஐம் ஹாப்பி. அண்ட் As usual, in the video ungalku pidichirundhadha, please give this video a thumbs up and share it with your friends. And if you have not subscribed to my channel yet, please go ahead and subscribe and click on the bell button to get regular notifications whenever I upload a new video. Again, idhe maadhiri or interesting ana or vlog odangala na meet pandren. Until then, it's me Jani signing off. Take care, bye bye.